இனிமே கார் வாங்கி ஓட்டணும்னா அதுக்கு நூத்து கணக்கில் செலவு பண்ணி பெட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. வெயிலில் நிப்பாட்டினாலே போதும், சும்மா தரமாக கார் ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சோலார் எலக்ட்ரிக் கார் அப்படின்ற விஷயத்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த சோலார் எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய நொய்டாவில் ஆட்டோ எக்ஸ்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ எக்ஸ்போ 2023. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஜனவரி 11th எயிட்டீன்த் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ முதல் ரெண்டு நாள் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் அண்ட் 14th to 18th வந்து பப்ளிக் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நொய்டாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் சோலார் எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கார் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வேவ் இவா அப்படின் தான் இந்த சோலார் எலக்ட்ரிக் காருக்கு பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரில் தான் ஆட்டோ எக்ஸ்போலையும் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் காரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மக்களுக்கு தயக்கம் ஏற்படலாம். வெயிலில் தான் இந்த கார் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் சூரியனே தோன்றாமல் போச்சுன்னா இந்த காரை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே வரும். ஸோ இதுக்கும் இவங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும். பிளக்இன் வசதி இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார்ஜிங் பாயிண்ட் வாயிலாக சார்ஜ் செய்து கொண்டு இந்த காரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த காரில் எத்தனை பேர் பயணம் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பெரியவங்க தாராளமாக இந்த காரில் ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட ஒரு சின்ன பசங்க இருந்தால் அவங்களையும் அழைச்சிட்டு போகலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 adults + 1 kids வந்து இதில் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா நானோ காரை உருவாக்கியதை போலயே அதே மோனோ காக்கியூ சேசிஸ் தான் பயன்படுத்தி இந்த சோலார் எலக்ட்ரிக் காரை இவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால பட்ஜெட் விலையில இந்த காரை விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வேவி நிறுவனம் இந்த சோலார் எலக்ட்ரிக் காரை எப்போ விற்பனை கொண்டு வருவாங்க அப்படின்ற தகவலை இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இது குறித்த தகவல் கூடிய விரைவில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா வெறும் கான்செப்ட் மாடலாக தான் இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை இந்த ஆட்டோமொபைல் எக்ஸ்போ வந்து பெரிய அளவில் மக்கள் வருவாங்க அப்படின்றதுனால இங்கே வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாரோட அட்டென்ஷனையும் ஈர்த்திருக்காங்க அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ இப்போதைக்கு இந்த காரை பற்றி என்ன தகவல் எழுந்திருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 seats மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த காரை வந்து இவங்க விற்பனை கொண்டு வர போகிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே இந்த கார் பார்த்தீங்கன்னா அண்டர் டெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னும், 2024 இது வந்து முழுசாக ரெடி ஆகிடும், கமர்ஷியல் லான்ச்க்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இது பெரிய லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 6 kV லிக்விட் கூல்டு எலக்ட்ரிக் மோட்டாரு, இது வந்து 16 HP பவரும் 40 Nm ஆஃப் பீக் டார்க்கும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இதை பற்றின தகவல்கள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் அந்த காரை பற்றி சொல்லணும்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே போதுமா 250 km இது கொடுக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈவா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் காராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு டாட்டா நேனோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகப்படுத்துது. ஸோ ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா சோலார் ரூஃப் பேனலை காரோட டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த சோலார் ரூஃப் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜிங், கார் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களுக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்லாம் இருக்காங்க அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.